நாங்கள் கோயில் கோயிலாக பக்தியில் கொஞ்சம் பக்தி ட்ரிப்பாக போயிட்டுருக்கோம். திடீர்னு ஆற்காடு கிட்ட வரும்போது டூரில் எடுத்துட்டு கோபுரா கவர் போட்டு மூடிட்டேன். மவுண்டைன்ஸ் இருக்கு, இந்த மழை பிஞ்சதுக்கு அந்த மண் வாசனை, அந்த செடியில் இருக்க லீஃபு பூ செமையாக இருக்கும். இல்லையா சூப்ரம் மணிஷ் திருக்கு தமிழ் கடவுள் இல்லடா முருகர். ஃபைனலி கோயிலுக்குள்ள வந்தாச்சு திருத்தணி. பத்திரமா கர்ற வேலையா? ஸ்னேகா பாய், மாமா பாய், அம்மா பாய், ரெய்னா சென்று வருகிறேன். எல்லாம் சொல்லுங்க. வெற்றிவேல் வீரவேலுங்க. அரோகரா என்ன மாமா சொல்லுங்க. மாமா அரோகரா சொல்லுங்க. ஆ பாய். அப்படியே வீடியோவில் தெரியும் ஈனு. சரி மாமா வரும். மாமா சென்று வருகிறேன். மா வரம்மா போயிட்டு வரேன். மாமா பாய். ரெய்னகா பாய் பாய் பாய். ஆ ஹலோ கைஸ், ஃபைனலி நம்ம ஒரு பெரிய ட்ரிப்புக்கு பிளான் போட்டிருக்கோம். இது எங்கன்னா முருகர் கோயில். எல்லோரும் மலை இயற்கை அப்படின்னு போனால் நாங்கள் கோயில் கோயிலாக பக்தியில் கொஞ்சம் பக்தி ட்ரிப்பாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இது ஆறுபடை கோவில். முருகன் இருக்கிற ஆறு கோவிலும் நாங்கள் பார்க்க போகிறோம். அது போகிற வரல என்னென்ன கோயில் இருக்கோ எல்லாமே பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ட்ரிப்பு. நானும் என்னோடய தம்பியும் போயிட்டுருக்கோம் ட்ரிப்பில். லக்கேஜ் ஹெவி, ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகே, நான் போயிட்டு கோயில்கிட்ட ஒரு சூரத்தை அங்கே உடச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆ ஃபைனலி நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரிப்பு வந்து எதுக்குன்னா லைக் திடீர்னு கோயில் போகணும்னு தோணுச்சு. அதனால் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு பைக்கை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. லைக் இந்த வாட்டி நம்ம சர்வீஸ் பண்ணும்போது ஊற்றிருக்க ஆயில் வந்து மோட்டார் ஊற்றிருக்கோம். ஃபுல் சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே. அதனால் ஃபுல் சென்ட்ரிக்காக போட்டிருக்கோம். ஏன்னா லாங் ட்ரைவ் 5 டேஸோட கிலோமீட்டரோட கவர் பண்ணோம்னா 2000 கிலோமீட்டர் ரிட்டன் ஒசூர் வர வரைக்கும். இது வந்து 2000 கிலோமீட்டர் ட்ரிப்பு. அதனால் ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் போட்டு நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம். அதனால் வெயிட்டும் இருக்குது வண்டியில். பார்த்து கரெக்டாக நாங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போனோம். கைஸ் கிருஷ்ணகிரி டோலில் தாண்டியாச்சு. 1/2 hour கரெக்டாக வந்து 3 hoursல திருத்தணி போனோம். என் க்ரூசிங் ஸ்பீடு வந்து 100க்கு மேலே க்ரூஸ் பண்ணல. 90லேருந்து 100க்குள்ளே 95, அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த சீசன் வந்து ரொம்ப மழை காலமும் இல்லை வெயில் காலமும் இல்லை. அங்கங்கே மழை பெய்யும், அங்கங்கே வெயில் அடிக்கும். அதனால் சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு நிறையா கவரு பேக்கை கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எனக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட்டில் ரெயின் கவர் இருக்குது. இவனுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ரெயின் கவர் மட்டும் வாங்கணும். ஃபுல்லாக லெக்கு வரைக்கும்லாம் இல்லை, இப்போ வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு மழை அடிக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த ரைடில். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன வெயில் அளவாக இல்லை. வெயில் இல்லாததுனால ரைடு போகிற இடம் எல்லாம் வெயில் அடிக்காமல் இருந்தால் ரைடு வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. வெயில் அடித்து பாடி டீஹைட்ரேட் ஆகி
மழை வந்துட்டா தான் கொஞ்சம் கஷ்டம். கோப்ரோ கவர் பண்ணும், எங்களை கவர் பண்ணும், அப்புறம் ரெண்டு பேகை கவர் பண்ணும், மொபைலு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மீதிப்படி பண்ணால் தான் போகுது. கரெக்டாக இப்போ தான் வாயை போனேன் மழை பெய்யக்கூடாதுன்னு, அதுக்குள்ளேயும் தூரில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காய்ஸ் ஆற்காடு ரீச் ஆகிட்டோம். வேலூர் தாண்டி கரெக்டாக டைம் வந்து 3 மணி, ஆற்காடு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் திருத்தணி. சரிலாம், நாங்கள் வரும்போது மழை பெய்யல, ஒரு 4-5 ஊர் தாண்டி வந்தோம் வேலூருக்கு முன்னாடியே. ஆனால் ரோடெல்லாம் தண்ணியாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது மட்டும் மழையில, இப்படியே எல்லா கோயிலுக்கு போகும்போது மழை இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறல அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அடிக்கடி ரைடிங் ஜாக்கெட்டை மாற்றி போட்டுட்டு திடீர்னு ஆற்காடு கிட்ட வரும்போது தூரில் எடுத்துட்டு கோபுரம் கவர் போட்டு மூடிட்டேன். இது பாருங்க, கவர் எடுத்து மூடிட்டேன். அடா இப்போ மழை பெய்யல, கவர் எடுத்தோன்னே நல்லதுரும். இது பாருங்க, கொஞ்சம் லைட்டாக நினைஞ்சிட்டோம். நினைஞ்சிட்டோம்னா லைக் லேசான தூரல் கோப்ரோவை ப்ரிவெண்ட் பண்ணிட்டேன் மழையிலேருந்து, ப்ரொடெக்ட். நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, மழை பெஞ்சுன்னா கம்மன் இந்த கவர் எடுத்து கோப்ரோ வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டானா கழட தேவையில்ல கோப்ரோவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு கோப்ரோவில் சைடில் கேஸ் போட்டால் தான் வாட்டர் ப்ரூஃப், கேஸ் போடலன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லை. லைக் அடாப்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தா, அடாப்டர் கனெக்ட் பண்ணாமலும் விளாக் பண்ணலாம். ஆனால் அப்போ வந்து ஆடியோ கேட்க ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் இருக்கும். அதுதான் கோப்ரோவில் இருக்க ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வாண்ணா ஓட்டுறவா. ஆமாம், ஹெல்மெட் டைட்டு எந்தெந்தான் வலிக்குது, இப்படி ஆட்டிட்டு வந்துட்டுருக்கேன். சரி, அது கூட பார்த்துக்கலாம். பின்னாடி இருந்து அடிச்சிச்சா? ஆ, நம்ம செப்பரேட்டாக ஆகணும். கேமரா செப்பரேட்டு, மைக்கு இங்கே கீழே அடாப்டரு. இதில் சேஃப்டினா, இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன், அது வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிப்பேன். திருத்தணிக்கு சோளிங்கர் மேலே போயிட்டு திருத்தணி போகிறோம் நம்ம. காய் சோளிங்கூர் வந்தாச்சு. ஐயோ டிராஃபிக்கா? யாம இருக்கும் பயமே, அந்த தைரியத்தில் தான் வந்தேன். அது சொன்னோம், 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சைட்லலாம் மலை இருக்குது, மலைனா ரெயின் இல்லை, மலை மவுண்டெயின்ஸ் இருக்குது. இந்த மழை பிஞ்சதுக்கு அந்த மண் வாசனை, அந்த செடியில் இருக்க லீஃபு பூவு பா செமையாக இருக்கும் உண்மையாக. அந்த இதில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன், அந்த ஸ்மெல்லு தான் மூக்கில் இருக்கே. பொல்யூஷன் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. ஆ, இது இந்த சம்மர் அது மாதிரி டைமில் வந்திருந்தால் கூட லைக் காஞ்சி போயிட்டுருக்கோம் எல்லாம். இப்போ லைட்டாக அந்த மலையாக, நாங்கள் வேறு ட்ராவல் பண்ணும்போது மழை வேறு இல்லை, பேஞ்சிட்டு விட்டுருக்குது. அந்த ஸ்மெல்லு அவ்வளோ அழகாக இருக்குது, வா செம்மையாக இருக்கா ஸ்மெல் பண்ணவே. அதுதான் நினைக்கிறேன், அங்கே இருக்க முன்னாடி துளை வாயில் அக்கா கோயிலுக்கு போகிற வழி அது, இதை அதுலையா? ஆ, சுப்ரமணி திருக்கோவில் வந்தாச்சு. நாங்கள் பாரு அடா ராடா, எவ்வளோ அழகாக இருக்குது கோயில். எல்லா சமயம் ஆறுபடையில் ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் கடலோரம் இருக்குது, திருச்செந்தூர். இது எல்லாமே மலை மேலே மட்டும்தான் இருக்கிறது. இல்லைனால வாரம் வாரம் வந்துட்டு போகிறோம்ல. கோபுரமே சும்மா நச்சுன்னு இருக்கு.
டோக்கன் வாங்கணுமாண்ணா? கேமராண்ணா? இப்போ நீங்கள் பேசுறது கூட கவர் ஆகிட்டு தான் இருக்கும், ஆன்ல தான் இருக்கு. என்னது? ஆமாம், ஆறு கோயிலும் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. தமிழ் கடவுள் இல்லடா முருகர், தமிழுக்கே கடவுள் தான்டா முருகர். செமையா இருக்குல்ல, சுத்தி மலை வந்து நச்சு நோக்கான்றாடி. அது போ நித்திய சவுண்ட் பை. நைட்டு ஸ்டே வந்து இங்கே பண்ணலாமா? இல்லை பண்ணலாம். எந்த ஊர்? பெங்களூர் கிட்ட இருந்தோம். ஆ சரிவா போகலாம். ஃபைனலி வந்தாச்சு. திருத்தணி எங்கேயாவது இதெல்லாம் வைக்க லாக் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா ரூம் கும்பகோணம் விட்டுரலாம். என் மூஞ்சை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா என்னதான் அவன் காமிஞ்சி நடக்கும்? வயசு ஃபைனலி கோயிலுக்குள்ள வந்த திருத்தணி. ஹாய் சொல்கிறேன். ஃப்ரண்ட்ல ஏரி இருக்கு பாரு. ஏரி இல்லடா, அது குளம். ஃபர்ஸ்ட் கோயில் எது முடிச்சாச்சு? திருத்தணி. திருத்தணி முடிச்சாச்சு. திருத்தணி முருகனுக்கு அருகரா. இன்னும் அஞ்சு கோயில் அங்கே இருக்கு. தேரி இன்னும் இருக்கிறது. மூஞ்சத்துலடா. ஆமாம், இதாக கிளாரி அடிக்கிறது கிரிட்டு. காய்ஸ் கோயிலே சாப்பிட்டோம். உப்புமா தானே போட்டாங்க? உப்புமா உப்புமா போட்டாங்க. உப்புமா வந்து அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணாங்க. உப்புமா நல்லா இருந்துச்சு. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமு அது இங்கே சாப்பிட்றேன். உனக்கு வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேங்க, இங்கே தான் சாப்பிட்டேங்க. இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உப்புமா, சூப்பராக இருந்துச்சு. காய்ஸ் சாம்பாரோட நைட் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு விடிகாலில் கும்பகோணம் போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு விடிகாலில் கிளம்பலான்னு இருக்கோம் காய்ஸ். இப்போ சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கோம். இங்கேயே மண்டபம் இருக்குது, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். சேஃப்டி, இங்கே வந்து பேக் வச்சோம்னாங்க. பேக் வைக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு செப்பரேட்டாக லாக்கர்லாம் இல்லை. இங்கே பேக் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக லாக்கர்லாம் இல்லை. இவங்களே செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சாங்க, உள்ளே வச்சா அது 7:30 எடுத்துடணுமா? அது என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா காலைல வந்துட்டு சாயந்தரம் போகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நைட்டு ஸ்டே பண்ணுறவங்களுக்கு லாக்கர் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். உண்மையாக திருத்தணி வந்து திரிந்து இங்கேயே தூங்கிட்டு காலைல கிளம்புறோம். ஏன்னா நைட்டு கிளம்பலான்னு தான், நைட் ட்ராவல் பண்ணலாம். திரும்பி போவாங்க எல்லோரும், அதனால் காலைல கிளம்புறோம் காய்ச்சி.
பக்கத்தில் இருக்க ஒயிட் கலர் பிள்ளையார், 32 பிள்ளையார் ஒரே கோயில்.